ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல்லே நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் யோகேஸ்வரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டார்க் நெக்கை எப்படி ரிமூவ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு டார்க் நெக் ஏன் வருது அப்படின்னா, நம்ம செயின் அதிகமாக போடுறதுனால டார்க் நெக் வரலாம். நீங்கள் வெயிலில் போகும்போது வேர்த்து கொட்டும்ல, அதனாலையும் டார்க்கு அந்த இது வரலாம், டார்க்கு நர்ஸ் வரலாம். டார்க் நெக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஹோம் வீட்டில் இருந்தே என்னென்ன பொருள் வச்சு இதை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். மிதமான சூடு போடுவோம். சூடை எடுத்துட்டு ஒரு டவல் எடுத்து முக்கி நான் பண்ணுற மாதிரியே அப்படியே கழுத்துலேயும் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே கழுத்தில் பண்ணிக்கோங்க. அடிச்சுட்டு தொட்டு தொட்டு வைங்க. உங்களுக்கு தெரியுதா? தொட்டு தொட்டு வைக்கிங்க. நல்லா தொடச்சிருங்க. தொடச்சக்கப்புறம் தான் அதில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். நல்லா தொடச்சி முடிச்சுட்டு அடுத்தது நம்ம பேக் ரெடி பண்ணலாம். பேக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தை எடுத்து கொஞ்சோண்டு கடலை மாவு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலை மாவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1.5 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவு போடணும். அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. தயிரும் போட்டுக்கோங்க. நீங்கள் தயிர் போட்டாலும் சரி, மோர் போட்டாலும் சரியும், கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சுக்கோங்க. வீட்டில் லெமன் இல்லாத காரணத்தினால லெமன் பொருள் நீங்கள் கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இருக்குது, புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சுட்டு நல்லா கலருங்க. கலரிட்டு பேஸ்ட் காமிக்கிறது எப்படி இருக்கணும்னு. இந்த கண்டிஷனில் தான் பேஸ்ட் இருக்கணும். கொஞ்சம் திக்கான கண்டிஷனில் அது பத்தலைன்னா கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிக்கோங்க. நல்லா காற்று இந்த கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் நான் கையில் தேய்ச்சி காமிக்கிறேன் எப்படி தேய்க்கணும்னு. கழுத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, நீங்கள் கையாலே அப்ளை பண்ணலாம், ப்ரெஷ் இருந்தாலும் அதில் அப்ளை பண்ணிவிட்டு கையில் ஜென்டில் மசாஜ் விட்டுருங்க. ஓகேவா? ஜென்டில் மசாஜ் நான் பண்ணுற மாதிரியாகவே பண்ணுங்கள். என்னெல்லாம் மசாஜ் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கழுவி வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்கின் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்தப்போ இப்போயும் இந்த பேக்கு உங்களுக்கு லெமன் தயிருக்கு பதிலாக கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் கூட போட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சு வைக்கிறேன். லைக் பண்ணாங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.